திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நால்வர் துதி. வெப்பு ஒழித்த புகழியர்கோம் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிறு நடி போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிறு நடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி. ரீசனே என்பற்கடியனுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமைச்சுடரே திரை பெறா மன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. எல்லாம் அல்ல இறைவனுடைய அளப்பெரும் கருணையினாலும் நம்முடைய நாயன்மார் பெருமக்களுடைய குருவருளும் முன்னின்று அருள் செய்ய ஒன்பான் இரவு என்று சொல்லப்பெறுகின்ற நவராத்திரி விழாவை முன்னிட்டு நம்முடைய திருப்பூரிலே சவுடேஸ்வரி அம்மனுடைய திருமண மண்டபத்தில் முதல் முறையாக திருமுறை தொண்டர்கள் ஒன்று கூடி இன்றைய நன்னாளிலே தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்கின்ற ஒரு தலைப்பிலே நின்று தமிழும் இசையுமாக தமிழோடு இசை, தமிழ் என்றாலே இசை என்பது பொருள் உண்டு. முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழிலே இன்றைய ஞான சிந்தனைகளை அமைக்கக்கூடிய இந்த நிகழ்வை திருவருள் பெரும் கருணையோடு வழங்கியிருக்கிறது. அந்த வகையில் இந்த அற்புதமான நிகழ்வை பல பெருமக்கள் ஒன்று கூடி அயராது சிந்தித்ததனுடைய விளைவாக இந்த நிகழ்வு இப்பொழுது நடைபெற தொடங்கியிருக்கிறது. இந்த மேடையிலே இருக்கக்கூடிய நமது நலசிவம் ஐயா அவர்கள் தஞ்சை பல்கலைக்கழகத்திலே தத்துவத்துறையிலே இருந்து பெரும் பணிகளை செய்து வருகின்றவர்கள். அவரோடு பக்கவாத்தியமாக இரண்டு பெருமக்கள் அருகிலே அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் பலகாலம் பயின்று அந்த இசைத்துறையில் தோய்ந்து நிற்பவர்கள். இந்த பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறும் என்பது போல நானும் அவர்களோடு இப்பொழுது அமர்ந்து நிற்கின்றேன். இது அந்த இறைவன் கொடுத்த கருணையாகவே அதை கருதி இந்த நிகழ்வை பல தேவார இசை நிகழ்வுகள் திருமுறை இசை கச்சேரிகள் நடைபெற்றிருக்கின்றன. இவை அவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. ஏனென்றால்
தேவார இசை அமுதமாக வழங்குகின்ற பொழுது பன்னிரு திருமுறைகள் திருப்புகள் அபிராமி அந்தாதி என்று ஞான பாடல்களை பாடிக்கொண்டு செல்வதுதான் பெரும்பாலும் நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. ஆனால் இன்றைய இந்த களம் அப்படி அல்ல. இதை எப்படி அமைப்பது என்று பெருமக்கள் சிந்தித்த வகையில் நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்கள் பெரிய புராணம் என்று சொல்லப்பெறுகிற ஞான கருவூலத்தை கையிலே எடுத்து அதிலிருந்து நாம் இந்த இசைப்பாடலை சிந்திக்க வேண்டும் என்று கருதி இருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்வு எவ்வாறு அமையப்பெற இருக்கிறது என்பதை பற்றி முதற்கண் நாம் சிந்தித்து கொண்டு இந்த நிகழ்வுக்குள்ளே செல்வது பொருத்தமாக இருக்கும். நம்முடைய பெரிய புராணம் என்று சொல்லப்பெறுகின்ற ஞான நூலாக இருக்கக்கூடிய அந்த திருத்தொண்டர் புராணம் பல்வேறு கோணங்களில் யார் யார் எந்த கோணத்தில் அணுகினாலும் அதனுடைய கருத்தை வழங்குகின்ற கருவூலமாக நிற்பது. நம்முடைய பேராசிரியர் கு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த பெரிய புராண நூலுக்கு ஒரு சின்ன முன்னுரை கொடுத்திருப்பார்கள், ஒரு ஆய்வுரை என்ற வகையில் ஒரு சின்ன கருத்து கொடுத்திருப்பார்கள். இந்த பெரிய புராணம் எத்தகைய நூல் என்று சொன்னால், ஞான நிலையிலே நின்று நீங்கள் நோக்கினால் இது ஞான நூல் என்று சொல்லலாம். வழிபாட்டு முறையிலே நின்று இந்த நூலை நீங்கள் பார்த்தால் இது வழிபாட்டு நூல். அடுத்ததாக இதை வாழ்க்கை முறை என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் இது ஒரு வாழ்வியல் நூல். ஆக இது ஞான நூலாகவும் வாழ்வியல் நூலாகவும் வழிபாட்டு நூலாக மட்டுமல்ல, சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற கடுமையான தத்துவங்களை எல்லாம் மிக இலகுவாக எளிதாக நம் நெஞ்சத்தில் பதிய வைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற நூல் திருத்தொண்டர் புராணம். எனவே திருத்தொண்டர் புராணத்தை ஒரு மெய்கண்ட சாத்திர நூலாகவும் கருதலாம் என்பதற்கு, ஞான நூல் என்று சொல்வது போல இதை ஒரு சாத்திர நூலாகவும் கருதலாம். அடுத்து சொன்னார், நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை, அவருடைய அரசாட்சி முறை, அவருடைய கொடை, இப்படி எது எடுத்துக்கொண்டாலும் பெரிய புராணத்தின் வழியாக காணும் பொழுது இந்த பெரிய புராணம் ஒரு வரலாற்று நூலாக பார்க்கலாம். வரலாற்று நூல் மட்டுமல்ல, இலக்கியத்திற்கு என்னென்ன வேண்டுமோ, ஒரு இலக்கியம் என்று சொன்னால் அந்த இலக்கியத்தில் என்னென்னலாம் வேண்டும் என்று நம்முடைய இலக்கண ஆசிரியர்கள் வரையறை செய்கிறார்கள். ஒரு தலைவன், தலைவி, கூடல், பிரிவு, கோபம், வருத்தம், காதல், இயற்கை வருணனை. அந்த இயற்கை என்று சொல்லும் பொழுது கடல், மலை எல்லாம் சொல்லணும், சூரிய உதயம், சூரிய மறைவு, இப்படி ஒவ்வொன்றாக போர்க்களம் இருக்க வேண்டும், போர்க்காட்சி இருக்க வேண்டும். நீங்கள் என்னென்ன வேண்டும் இலக்கியத்துக்கு தேவை என்று கருதுகிறீர்களோ அவை அனைத்தும் இந்த பெரிய புராணம் என்கிற ஞான நூலின் கண் அமைந்திருப்பதனால் இது ஒரு இலக்கிய நூல் என்று சொல்லலாம். அதுக்கடுத்து தேவார பதிகங்களுக்கான சரியான பொருளை தருவதில் ஒப்பற்ற நூலாக இருக்கக்கூடிய ஒரு விரிவுரை நூலாக இந்த பெரிய புராணத்தை காணலாம். எனவே பேராசிரியர் கு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த பெரிய புராணத்தை ஆய்வு செய்து ஏழு தலைப்பில் இந்த நூலை முழுமையாக வகுத்து கொடுத்திருக்கிறார். எனவே ஞான நூல், வழிபாட்டு நூல், வாழ்வியல் நூல், சாத்திர நூல், வரலாற்று நூல், இலக்கிய நூல், அடுத்து சொல்லக்கூடிய விரிவுரை நூல் என்பது. அதை நாம் ஆழமாக பார்க்கும் பொழுது இந்த ஏழு மட்டும்தான் இருக்கிறதா என்று சொன்னால், பேராசிரிய பெருந்தகை விட்டு சென்ற ஒரு துறை அது என்ன என்று சொன்னால், பெரிய புராணத்தில் பண் சுமந்த பாடல்களும் இருக்கின்றன. அதுதான் அவங்க அந்த ஆய்வில் விட்டுட்டாங்க. அதை ஏழு வகையாக சொன்னவர் இது பண் பொருந்திய பாடலும் உண்டு என்று அதையும் எடுத்து காட்டியிருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருவேளை நம்மை போன்ற பின்வருகிறவர்கள் அதை சொல்லட்டும் என்று விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே பெரிய புராணம் ஒரு பண் சுமந்த நூலாகவும் பார்க்கலாம். இந்த பண் சுமந்த பாடல் இந்த பெரிய புராணத்தில் உண்டு. அப்படின்னா எல்லாமே பண் சுமந்த பாடலாக இருக்கிறதா என்றால், நீங்கள் இந்த காப்பியத்தை அருளிய சேக்கிழார் பெருந்தகை 4286 பாடல்களை விருத்த பாடல் என்று தான் சொல்லப்படும். எனவே இசை பாடல் என்று அதை சொல்வதில்லை, விருத்த பாடல்கள் என்று சொல்லப்பெறுவது. அப்படி இந்த விருத்த பாடல் அமையப்பெற்றிருக்கிற இந்த காப்பியத்தில்
செக்கிழார் பெருந்தகை செய்திருக்கின்ற அந்த மதி நுட்பத்தை எண்ணி பார்த்தால் இறைவன் அவருக்கு எவ்வளவு பெரிய கொடையை கொடுத்திருக்கிறான் என்று எண்ணி பார்க்க முடிகிறது. ஏன் அதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், பொதுவாகவே ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒவ்வொரு வகையாக அருள் செய்திருக்கிறார். அந்த ஒவ்வொருவருக்கும் செய்த அருளை மொத்தமாக ஒருத்தருக்கு செய்திருப்பார் என்று சொன்னால் அவர் தான் சேக்கிழார் பெருமாள். ஏன்னா அவரவர் வாழ்க்கையில் நடந்த வரலாறுகளை பின்னே தெள்ள தெளிவாக மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக அவருடைய ஞான அறிவிலே நின்று அந்த அம்பலக்கூத்தன் உணர்த்தியதால் தான் இந்த பெரும் காப்பியத்தை அவரால் நமக்கு கொடுக்க முடிந்தது என்றால், நனவு நிலையில் இருக்கக்கூடிய இன்றைய காலத்தில் வாழ்கிற வாழ்க்கையிலேயே நாம் கனவு காணும் பொழுது கனவை சொல்வதற்கு தடுமாறி நிற்கிறோம். ஆனால் காப்பியத்தில் எத்துணை கனவுகள், நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கதைக்குள் கதை என்று சொல்வது போல, அந்த கதை உத்தியை காட்டுகிற முறையில் சேக்கிழாருக்கு நிகர் சேக்கிழார் பெருமான் தான். அப்படி ஒரு நுட்பம். சரி, நமக்கு இன்றைய துறையில் நாம் என்ன எடுத்திருக்கிறோம்னா, அந்த பண் பொருந்திய பாடல்களை மட்டுமே இன்றைய அரங்கில் இன்றைய அமர்வில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நீங்கள் சேக்கிழார் பெருந்தகை அப்படி என்ன பண்ணில் நீங்கள் நினைப்பது போல என்ன இருக்கிறது என்று சொன்னால், அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, நம் பெருமக்கள் பாடிய அந்த திருமுறை பதிகங்களுக்கு உரையும் சொல்ல வேண்டும், அந்த வரலாற்றினுடைய பதிவுகளையும் சொல்ல வேண்டும், அவங்க பாடிய பாடலுக்கான அது உரையாகவும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அப்பெருமக்கள் எந்த யாப்பில் எந்த பண்ணில் அந்த செய்தியை பதிகத்தை பாடியிருக்கிறார்களோ அந்த பதிக அமைப்பிலேயே பண் அமைப்பிலேயே வரலாற்று செய்தியாகவும் விரிவுரை நூலாகவும் பண் பொருந்திய பாடலாகவும் அமைத்து கொடுத்திருப்பது என்பது நினைந்து பார்க்கும் பொழுது அது அரிதிலும் அரிதாக நிற்கக்கூடிய ஒன்று. அப்படி ஒவ்வொரு இடங்களையும் சேக்கிழார் பெருந்தகை எல்லா பதிகத்தையும் அப்படி எடுத்து காட்டவில்லை. சில பதிகங்களை பெருமக்கள் அருளிய அந்த பண் அமைப்பிலேயே அந்த யாப்பை அமைத்து கொடுத்திருக்கிறார் என்று எண்ணி பார்க்கும் பொழுது பெரும் வியப்பாக இருக்கிறார். அப்ப எத்துணை துறையில் நம் சேக்கிழார் பெருந்தகைக்கு பெருமான் அந்த ஞானத்தை வழங்கி இருக்கிறார் என்று எண்ணி பார்க்கும் போது வியந்து வியந்து நிற்பதை தவிர வேறொன்றும் நமக்கு இல்லை. ஏனென்றால் எத்தனையோ காப்பியங்கள் தமிழகத்தில் இருக்கின்றன, ஆனால் எந்த காப்பியத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை நம்முடைய பெரிய புராணத்துக்கு உண்டு. ஏனென்றால் தொண்டருடைய பெருமையை சொல்லுகிற ஒரே ஒரு நூல், உலகத்திலேயே ஒரு நூல் என்றால் அது நம்முடைய திருத்தொண்டர் புராணம் என்கிற நூல். அப்படிப்பட்ட அந்த ஞான நூலினை சேக்கிழார் பெருந்தகை தில்லை அம்பலவான பெருமானை சென்று வணங்கி அந்த பொன்னம்பலத்து பெருமான் திருவடியில் நினைந்து நினைந்து உருகி உருகி அழுது அழுது ஆடி கம்பித்து நின்ற நிலையில், பெருமானே மன்னர் இதை ஒரு காப்பியமாக தர வேண்டும் என்று பணித்திருக்கிறார், தாங்கள்தான் அருள வேண்டும் என்று அந்த கூத்தப்பெருமானை வேண்டிய பொழுது வான் நிழல் கூறிய அந்த அசரிரி என்கிற வாக்கின் வண்ணமாக உலகெலாம் என்று பெருமான் அடியெடுத்து கொடுத்தார். அந்த இறைவன் உலகெலாம் என்று அடியெடுத்து கொடுக்க அந்த மங்கள சொல்லை நூலினுடைய முதலிலும் நடுவிலும் முடிவிலுமாக வைத்து இந்த நூல் உலகெலாம் என்று தொடங்கி உலகெலாம் என்று முடிவடைகிறது.